வெல்கம் டு சசி ரமேஷ் சமையல். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முட்டை பிரியாணி. அந்த எக் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எக் பிரியாணிக்கு அந்த மசாலா எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. மசாலா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக எடுத்து இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த முட்டை ஃபுல்லாக மசாலாவோட நல்லா கலந்து விடலாம். முட்டை கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஹீட்லேயே என்ன ஆகும், ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி நல்லா முட்டையில் மசாலா கலந்து ஃப்ரை ஆன பிறகு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் மசாலா அரைக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை சின்னதாக எடுத்துக்கோங்க, 5 லவங்கம், 1 ஜாதி பத்திரி, 1 ஸ்பூன் மிளகு, 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கடாய் இல்லைன்னா பேனில் ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம், எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு ட்ரையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் மாற்றி இது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து, அது கூட கொஞ்சம் புதினா தலை, கொத்தமல்லி தலையும் போட்டு அந்த பவுடரோடு சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அந்த பவுடரோடு சேர்த்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு புதினா இலை கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகின பிறகு இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த பேஸ்ட்டை எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. அந்த பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போக போக ஊற்றின எண்ணெய் மேலே நல்லா எழும்பி வரும். இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். 3 வெங்காயம் நீட்ட வாக்கில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா கிரேவிலாம் இருக்கிறனால சீக்கிரம் தீஞ்சிரும் இல்லையா. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் மசியணும், அதுக்காக கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டாச்சு. அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. சீக்கிரம் தக்காளி நல்லா மசிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னையும்
இப்போ தயிர், தயிர் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. சூப்பரான கிரேவி கிடச்சிருச்சு. முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தயிரோடு போட்டோனே கிரேவி பயங்கர சூப்பராக இருக்குது, நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. தயிர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிங்கிள் ஆகணும். நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி 4 அளவுக்கு எடுத்திருக்கேன். அது 2 வாட்டி நல்லா கழுவிட்டு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த அரிசி இதோடு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1 டம்ளர் தண்ணி. இப்போ நீங்கள் 1 ஆளாக்குலேயும் எடுத்திருந்தீங்கன்னா 1/2 அளவுக்கு தண்ணி, டம்ளரில் அரிசி அளந்திருந்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அரிசியெல்லாம் அடியில் இருக்காமல் எல்லா இடத்துலையும் கலக்கி விட்டுருங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டையை, அந்த முட்டையை இது மேலே வச்சிடலாம். தண்ணி இந்த அளவு இருக்கும்போது ஒரே ஒரு விசில் வச்சா போதும். விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வச்சு எடுத்த பிறகு பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் முட்டை பிரியாணி. சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு. அந்த மசாலாலாம் அரைச்சி போட்டதுனால ஸ்பைசியெல்லாம் செம்ம டேஸ்டில் இருந்தது. உங்களுக்கு கடைசியில் வெங்காயம் வேணால் கூட வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல மணமாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானில் ஆலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.